ஊழப்பாக்கம் விஜனி என்ற பிரச்சில் வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொல்லி ஆட் போட்டாங்க. நாங்கள் ஒத்திகைக்கு அடிப்படையில் நாங்கள் வந்து பெருங்கடுத்தூரில் வீடுக்குன்னு சொல்லிட்டு 4,80,000 ரூபாய்க்கு லீஸுக்கு எடுத்தோம். ஓனர் வந்து அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து விஜனி என்ற பிரச்சில் 4,80,000 வீடு வந்து லீஸுக்கு எடுத்திருக்கோம். 4 மாத காலமாக வாடகை போடலன்னு ஓனர் தொந்தரவு பண்ணுறாங்க, வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க. ஆகையினால நாங்கள் நிதனி என்டர்பிரைஸ் போகிறப்ப 1 வாரமாக பூட்டி கிடக்கு, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயும் இருக்குது. ஆகையினால நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 90 குடும்பங்கள் இந்தமாரி லீஸில் இருக்கிறாங்க. அதில் 40 குடும்பங்கள் வந்து கூழாஞ்சேரி போலீஸ்ல 20 பேரும் மன்னிவாக்க போலீஸ்ல 20 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சிஎஸ்ஐ காப்பி எதுவுமே கொடுக்கல. தற்சமயம் வந்து டிசி ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம். என்ன மாதிரியான பாதிப்பு நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க அதை சொல்லுங்கள். அதாவது நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து அதனுடைய வாடகை கொடுக்க முடியாதனால நம்ம டிசிக்கு வந்து அதனுடைய இதை நம்மளால் முடியலேன்னு சொல்லி தான் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து அவங்க தலைமறைவாயிட்டாங்க. தலைமறைவாயிட்டாங்க. ஆனால் ஆஃபீஸு பூட்டி கிடக்கு. ஒருத்தர் தங்கத்துறைங்கிறத அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கேள்வி. சேலைகள் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. புழு சிறையில் இருக்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன கோரிக்கை? இப்போ எங்களுக்கு நிதன என்டர்பிரைஸு தங்கத்துறையிலேருந்து மக்கள் எல்லாருக்கும் இந்த லீஸுக்குள்ள அமௌண்ட்டை வாங்கி கொடுக்கணும். ஓனர் தொல்லை ஓனருடைய நெருக்கடி இல்லாமல் இருக்கணும் எங்களுக்கு. வணக்கம், என் பேர் சுப்பிரமணி. நான் சின்ன போரூர்லேருந்து பேசுகிறேன். நாங்கள் இந்த நிதன என்டர்பிரைஸ்ன்ற ஊரப்பாக்கத்தில் லீஸ் அடிப்படையில் ஆடை பார்த்து அவங்கள நேரடியாக தொடர்பு கொண்டோம். வீடு இருக்குது, எங்ககிட்ட 90 வீடு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் இருக்கிற நாங்கள் இருக்கிற சர்க்கிளில் எங்களுக்கு வீடு காமிச்சாங்க. சின்னப்போரூரில் வீடு பார்த்தோம், பிடிச்சிருந்தது. எவ்வளோன்னு கேட்டோம், 10 லட்சம். நாங்கள் சரின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டோம். இது யார் வீடுன்னு கேட்டால் ஓனர் ஒரு பேருன்னு சொல்லியிருக்காங்க. ஓனரையும் நாங்கள் கேட்டால் இது எங்கள் வீடு தான், ஆமாம் நாங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட், நீங்கள் லீஸ் அக்ரிமெண்ட்டு அப்படின்னாங்க. நான் 10 லட்சரூபா கொடுத்து வந்துட்டேன். இப்போ 11 மாதம் முடிஞ்சு போச்சு எங்கள் அக்ரிமெண்ட்டு டேட்டு. இப்போ போய் நான் பணம் கேட்குறதுக்கு அங்கே போனால் அவங்க கம்பெனி பூட்டியிருக்கு, அவர் வந்து அரெஸ்ட் ஆகிருக்காருன்றாங்க, தலைமுறையாக இருக்குன்றாங்க. 1 வாரத்துக்கு மேலே பூட்டியிருக்கேன், நானும் டெய்லி பார்த்துட்டு வரேன். எனக்கு இது மன உளைச்சலாக இருக்குது. அதாவது அவர் இது என்ன திருட்டுத்தனம் பண்ணி எங்கே பணத்தை சேர்த்து வச்சுருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் இந்த பணம் வாங்கின நாள்லேருந்து அவங்களோட சொந்தக்காரங்க இவங்க எல்லாரையுமே நம்ம செட் பண்ணி பண்ணால் தெரியும், புது பணம் எங்கெங்கே போயிருக்குன்னு தெரியும். நீங்கள் இதை வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்கள் பணத்தை வாங்கி கொடுக்கணும். இப்போ ஹவுஸ் ஓனர் வந்து எங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்கள் வீடு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் வெளியில் போங்கன்றாங்க. நாங்கள் எங்கே ஐயா போவோம், 10 லட்சத்தை கொடுத்துருக்கோம், வெளியில் போனால் 1 ரூபாய் இல்லை எங்களை விட்டு, இப்போ வெளியில் போக வாழ்வாதாரம் இல்லை. இதனால் அவரை கண்டுபிடிச்சி நீங்கள் தான் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு வந்து தாம்பரம் ஆணையர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம். நல்ல முடிவு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இது எல்லாரும் எங்களுக்கு 1 லட்சம் நல்லா பண்ணுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.